ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்பாட் வெல்டிங். இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்பாட் வெல்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், ஸ்பாட் வெல்டிங்குடைய ஃபங்க்ஷன் என்ன, ஸ்பாட் வெல்டிங் எப்படி கேரி அவுட் பண்ணுறாங்க, அதோடைய பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றியும், அதோடய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பாட் வெல்டிங் அப்படின்றது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம்னாக்கா, ஸ்பாட் வெல்டிங் இஸ் எ ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் ப்ராசஸ். டூ ஆர் மோர் மெட்டல் ஷீட்ஸ் டுகெதர் பை அப்ளைங் ப்ரெஷர் அண்ட் ஹீட் ஃப்ரம் த எலக்ட்ரிக் கரண்ட் டு த வெல்டட் ஏரியா. அதாவது ஸ்பாட் வெல்டிங் அப்படின்றது வந்து ஒரு எதிர்ப்பு வெல்டிங் செயல்முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஷீட் மெட்டல்ஸை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து ஸ்பாட் கிரியேட் பண்ணுறது மூலயமா அது வந்து வெல்டிங் ப்ராசஸ் கேரி அவுட் ஆகி நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாகுது. ஸோ இதுதான் வந்து ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக ஸ்பாட் வெல்டிங்னா என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, டூ ஆர் மோர் சர்ஃபேஸ் மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸ். மெட்டலில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸஸை வந்து ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மெட்டல் சர்ஃபேஸஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் வந்து ஸ்பாட் வெல்டிங். ஸோ ஸ்பாட் வெல்டிங் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, லோ கார்பன் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கேல்வனைஸ்டு ஸ்டீல், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க் அலாய்ஸ், நிக்கல் அலாய், மொனல், இன்கோனல், டைட்டானியம் அண்ட் சிலிக்கான் ப்ரான்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்பாட் வெல்டிங் ப்ராசஸ் கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். ஸ்பாட் வெல்டிங் ஒர்க்ஸ் பெஸ்ட் ஃபார் மெட்டல்ஸ் தட் ஹாவ் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி அலாங் வித் த ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சச் அஸ் லோ கார்பன் ஸ்டீல். ஸோ இந்த மெட்டீரியலெல்லாம் நம்ம வந்து ஸ்பாட் வெல்டிங் கேரி அவுட் பண்ணி நம்மளுடைய ப்ராசஸை வந்து கேரி அவுட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் உருவாக்கிக்கலாம். ஸோ காம்பனன்ஸ் ஆஃப் ஸ்பாட் வெல்டிங் அப்படின்றதுனாக்கா, மெயினானது வந்து ஸ்பாட் வெல்டிங்கில் நம்ம வந்து ரோபோவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது ஆப்ரேட் ஆகிறதுக்கு மெயினானது வந்து கம்ப்ரஸ்டு ஏர் தேவைப்படும். ஸோ அந்த கம்ப்ரஸ்டு ஏர் தான் வந்து இதில் இருக்கிற நியூமேட்டிக் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த கம்ப்ரஸ்டு ஏர் வந்து நம்மளுக்கு தேவையான ரெக்குயர்டு ப்ரெஷரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கேரி அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கூலண்ட் வாட்டர். இதில் வாட்டர் அப்படின்றது வந்து இந்த எலக்ட்ரோட் சிஸ்டமில் வந்து வாட்டர் சப்ளை வந்து இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நமக்கு இந்த இடத்துல தான் வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகும்போது ஹை ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆகும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து அதை கூல் பண்ணுறதுக்காக வாட்டர் கூலிங் சிஸ்டம் வந்து அது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தாக்கா ரோபோ சிஸ்டம். ரோபோ சிஸ்டம் தான் வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து நமக்கு ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ண போகிறது. ஸோ ஸ்பாட் வெல்டிங் அப்படின்றது வந்து ரோபோவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட் மூலயமா தான் ஸ்பாட் வெல்டிங் கேரி அவுட் ஆகுது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் கேரி அவுட் ஆகும், மேனுவலாகவும் வேணாலுமே மேனுவலாகவுமே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் எலக்ட்ரோட். காப்பர் எலக்ட்ரோட்ன்றது வந்து இதுதான் வந்து காப்பர் எலக்ட்ரோட். ஸோ இது வந்து ரெண்டு எலக்ட்ரோட் இருக்கும், ரெண்டுமே வந்து ஒரே ஆக்சிஸில் பிளேஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ரெண்டு எலக்ட்ரோடுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று க்ளோசர் ஆகி நடுவில் அந்த பார்ட் மேலே ஃபிக்ஸ் ஆகி அதெல்லாம் வந்து ஸ்பாட் வந்து வெல்டிங் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ டிப். எலக்ட்ரோ ட்ரிப் அப்படின்றது இதுதான் எலக்ட்ரோ டிப்பு. ஸோ நமக்கு இந்த எலக்ட்ரோடுடைய எட்ஜஸ்ல இந்த எலக்ட்ரோ டிப் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு டிப்புமே வந்து ஒன்னோட ஒன்று டச் ஆகும்போது தான் அது வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகி ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் மூலயமா அதில் வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த எலக்ட்ரோ டிப் அப்படின்றது வந்து ரோபோ மெஷினுக்கு ஏற்ற மாதிரி அந்த எலக்ட்ரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது வேரி ஆகும். இது வந்து 19 mm, 16 mm அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் எம்எம் டைப்பில் வந்து இதனுடைய அவைலபிலிட்டி வந்து இருக்குது. நம்ம அது வந்து எந்த இடத்த வெல்டு பண்ண போகிறோம், எவ்வளோ பெருசு வெல்டு பண்ண போகிறோம் அப்படின்ற அவைலபிலிட்டி அந்த யூசேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வெல்டிங் எலக்ட்ரோடு கன் வெல்டிங் டிப்பு வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிப் ட்ரெஸ்ஸர். டிப் ட்ரெஸ்ஸர் அப்படின்றது வந்து இந்த டிப்பை வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். ட்ரெஸ்ஸிங்னாக்கா, இப்போ நம்ம ஒரு பென்சில் வந்து எழுதிட்டு இருக்கும்போது அதில் வந்து கூர் மழுங்கி போச்சுனாக்கா திரும்ப நம்ம அதில் ஷார்ப்னரில் வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அதே மாதிரி பர்பஸ் தான் இங்கேயும். ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது மேலே இதில் வந்து ஏதாவது பர்ரு அப்புறம் மேலே வந்து டஸ்ட்டு வந்து அக்குமுலேட் ஆகிடும். ஸோ அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணோம்னா நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஒர்க்குடைய ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த டிப் ட்ரெஸ்ஸர்ன்றதை யூஸ் பண்ணுறோம். ஜிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வெல்டு பண்ண வேண்டிய மெட்டீரியலை வந்து லோட் பண்ணி அதை வந்து வெல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஜிக்ஸு. ஸோ கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து ரோபோவை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரோபோ கூட லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து கண்ட்ரோல் பேனல் கூட லிங்க் ஆகி நம்ம கால் பண்ணுற ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி ரோபோ வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ். சர்வோ மோட்டார் அப்படின்றது வந்து ரோபோவோடைய ஆக்சிஸ் மூவ்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க.
இதுக்கு ஏன் சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சர்வோ மோட்டார் தான் வந்து கிளாக் வைஸும் சுற்றும் ஆன்டி கிளாக் வைஸும் அட் அட் சேம் டைம் சுற்றும். ஸோ அதே பர்பஸ்க்காக தான் வந்து சர்வோ மோட்டார்ஸை இதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நியூமேட்டிக் சிலிண்டர்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலிங் மோஷனுக்காக தான் நியூமேட்டிக் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரோபோவில் எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனல் வந்து அதுதான் வந்து நம்மளுடைய சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் பேனல் மூலயமா தான் நம்ம ரோபோ ஆப்ரேட் பண்ணுறது, அதுக்கான ப்ரோக்ராமிங் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாக்கா மெயினானது இந்த இந்த காம்பனன்ஸ் தான். ஸோ இது மூலயமா தான் நம்ம வந்து ஒரு ஸ்பாட் வெல்டிங் கிரியேட் பண்ணி நம்ம அதை வந்து ப்ராசஸ் பண்ணோம். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டூ ஆர் மோர் ஷீட் மெட்டல் ஆர் வெல்டட் டுகெதர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் எனி ஃபில்லர் மெட்டீரியல். நம்ம நார்மல் வெல்டிங்கில் பார்த்தாக்கா நம்ம வந்து ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ணிப்போம், பட் ஸ்பாட் வெல்டிங்கில் வந்து ஃபில்லர் மெட்டீரியல் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்ளையிங் ப்ரெஷர் அண்ட் ஹீட் டு த வெல்டட் ஏரியா யூஸிங் ஷேப்ட் அலாய் காப்பர் எலக்ட்ரோட்ஸ். ஸோ இந்த காப்பர் எலக்ட்ரோடு மூலயமா தான் நம்ம வந்து வெல்டிங் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபில்லர் மெட்டீரியல் அப்படின்னு எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. விச் கன்வே அண்ட் எலக்ட்ரிக்கல் கரண்ட் த்ரூ த வெல்ட் பீஸ். The material melts fusion the parts together. The molten nugget solidifies to form the joints. அதாவது ஸ்பாட் வெல்டிங் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் எப்படி நடக்குது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வெல்ட் பண்ண வேண்டிய மெட்டல் அதாவது சர்ஃபேஸ் மெட்டல் வந்து இது ரெண்டு தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, ரெண்டு சைடும் மேலே கீழே இருக்கிற எலக்ட்ரோட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரெஷரும் எலக்ட்ரிக்கல் சப்ளையும் கொடுக்கும்போது அந்த ரெண்டு எலக்ட்ரோடுமே ஒரே ஆக்சிஸில் இந்த மெட்டீரியல் மேலே க்ளோசர் ஆகும். அப்படி ஆகும்போது சர்டைன் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம எலக்ட்ரிக்கல் கரண்ட் கொடுக்கறதால அந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு அந்த இடத்துல ஃபியூஷன் ப்ராசஸ், அந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கும் நடுவில் வந்து ஃபியூஷன் ப்ராசஸ் கேரி அவுட் ஆகிட்டு நமக்கு வந்து அந்த இடம் வந்து வெல்ட் ஆகுது. அப்படி வெல்டான இடத்த தான் வந்து நம்ம வந்து நக்கட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ரெண்டு மெட்டல் வந்து ஒன்னோட ஒன்று மெல்ட் ஆகிட்டு நமக்கு அந்த இடத்துல வந்து ஜாயின்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ மேலே அண்ட் கீழே ரெண்டு சைடுமே இந்த ஆரம் மார்க் கொடுத்துருக்க இடம் தான் வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க. காப்பர் எலக்ட்ரோடு அப்படின்றது நமக்கு காப்பரால் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரோடு கன் டிப்பு வந்து இருக்கும். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோன்னா அதே சேம் கான்செப்ட் தான். நமக்கு இந்த மெட்டல் மெட்டீரியல் தான் வந்து வெல்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா மேலேயும் கீழே எலக்ட்ரோடில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அட் த சேம் டைம் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பவர் வந்து நம்ம சப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, ப்ரெஷர் அதிகமாக க்ரியேட் ஆகி அது மூலயமா ஹீட்டும் வந்து சப்ளை ஆகுது. ஹீட் அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே அதிகமாகறதால அது கான்டாக்டில் இருக்கிற அந்த ரெண்டு எலக்ட்ரோடு எலக்ட்ரோடு டிப் கான்டாக்ட் ஆகிட்டு இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து ஹீட் அதிக அளவு ஜென்ரேட் ஆகிட்டு ரெண்டுமே வந்து ரெண்டு பிளேட்டுமே வந்து ஃபியூஷன் ப்ராசஸ் மூலயமா மெல்ட் ஆகிட்டு நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்து ஒரு நக்கட் வந்து கிரியேட் ஆகுது. இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பாட் வெல்டிங். ஸோ இங்கே அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்கும்போது ப்ரெஷர் அண்ட் ஹீட் அதிகமாகறதால அதில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் மெட்டீரியல் ஒன்னோட ஒன்று மேலே உருகி ரெண்டுமே வந்து வெல்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வெல்ட் ஆகிற இடம் வந்து நம்மளுடைய இந்த எலக்ட்ரோடுடைய டிப்பு வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறதால நம்ம அதோடைய வெல்டிங் ஏரியாவுமே வந்து சர்க்குலர் ஷேப்பில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து வெல்டிங் நக்கட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெல்டிங் நக்கட்டுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய குவாலிட்டியை நம்ம வந்து எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் அதனுடைய லைஃப் டைமை நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் ஆகணுமோ நம்ம இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம அதை செட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான ரெக்வயர்ட் அவுட்புட் வந்து கிடைக்கும். இந்த ஃபார்முலா பார்த்தோம்னாக்கா கியூ இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் இன்டு டி. கியூ அப்படின்றது வந்து ஹீட் எனர்ஜி, ஐ அப்படின்றது வந்து கரண்ட், ஆர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், அண்ட் டி இஸ் த டைம் ஃபார் விச் த கரண்ட் இஸ் அப்ளைடு. கரண்ட் வந்து எவ்வளோ நேரம் அந்த இடத்துல அப்ளை ஆகுது அப்படின்ற டைமு, அதனுடைய மெட்டீரியலுடைய எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஒர்க் பீஸுடைய எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது, ஐ கரண்ட் அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறோம், எவ்வளோ டைமுக்கு அப்ளை பண்ணுறோம், அந்த மெட்டீரியலுடைய நேச்சர் என்ன, இது மூணத்தை பொறுத்து தான் நம்ம உருவாக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஹீட் கொடுத்து அதை எவ்வளோ அளவுக்கு மெல்ட் பண்ணி உருக வைக்கணும் அப்படின்றது இந்த மூணு ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் நம்மளே வந்து டிசைட் பண்ணி கால்குலேட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா ஸ்பாட் வெல்டிங் வந்து நம்ம எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ ஸ்பாட் வெல்டிங்குடைய பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ப்ரெஷர், கரண்ட், டிப் டயாமீட்டர், இது எல்லாமே வந்து மெயின் ஒன்று ஒன்றுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கிரியேட்டிங் குவாலிட்டி வெல்ட்ஸ். ஸோ நமக்கு வெல்டி வந்து ப்ராப்பராக நமக்கு பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அது கொடுக்க வேண்டிய ப்ரெஷர் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. லோ ப்ரெஷர் காசஸ் வீக் ஜாயின்ஸ், ஹை ப்ரெஷர் காசஸ் கிராக்ஸ்.
நம்ம அதனுடைய ரெக்வயர்ட் அளவை விட கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த இடத்துல ஃபியூஷன் வந்து சரியாக இருக்காது. ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று சரியாக உருகி மேட்ச் ஆகாததால் நமக்கு ஜாயிண்ட் வந்து வீக் ஆகிடும். ப்ரெஷர் இதுவே அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஓவர் மெல்ட் ஆகிட்டு அந்த இடத்துல நமக்கு வந்து கிராக் கிரியேட் ஆகிடும். ஸோ எலக்ட்ரோட டெப்த் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 25% ஆஃப் ஷீட்ஸ் திக்னஸ். நம்ம எந்த ஷீட் மெட்டலை வந்து வெல்ட் பண்ண போகிறோமோ அதனுடைய 25% ஆஃப் திக்னஸ் அளவுக்கு தான் மேக்ஸிமமாக நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். கொடுக்குற ப்ரெஷர் வந்து அதை வந்து 25% வரைக்கும் தான் அந்த சர்ஃபேஸ் மேலே போய் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அதோடைய ப்ரெஷர் வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே இம்ப்ரெஷன் வந்து 25% வரைக்கும் அந்த திக்னஸ் வரைக்கும் போகிற அளவுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் வச்சு செட் பண்ணணும். கரண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஹீட் ஜென்ரேட்டட் டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் மெட்டல் மெட்டல் ஷுட் பி கன்சிடர் வென் டிட்டர்மினிங் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஆஃப் த மெஷின். ஸோ நம்ம ஸ்பாட் வெல்டிங்கில் கிரியேட் ஆகக்கூடிய ஹீட் வந்து அந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டையும் அதனுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கரண்ட் அப்படின்ற பேராமீட்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டிப் டயாமீட்டர் அப்படின்றது வந்து இட் கண்ட்ரோல் த சைஸ் ஆஃப் த ஸ்பாட் வெல்ட். இஃப் த டிப் இஸ் டூ ஸ்மால் த வெல்ட் நகட் கேன் பி டூ ஸ்மால் அண்ட் வீக். டிப் இஸ் டூ லார்ஜ் கேன் காஸ் ஓவர் ஹீட்டிங் த மெட்டல் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ட்ஸ் அண்ட் கேஸ் பாக்கெட்ஸ். ஸோ இந்த டிப்பு டயாமீட்டர் இந்த இடம் தான் வந்து ஒன்று ஒன்றும் ரெண்டுமே வந்து ஒரே ஆக்சிஸில் ஒன்று மேலே இன்னொன்று கீழே ரெண்டும் ஒரே ஆக்சிஸில் வந்து காண்டாக்ட் ஆகிட்டு க்ளோசர் ஆகிட்டு அதனுடைய காண்டாக்ட் ஆகிற இடத்த தான் வந்து வெல்ட் பண்ண போகுது. ஸோ அந்த வெல்டிங் சைஸ் வந்து நம்ம டிப்புடைய டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய வெல்டிங் நகர் சைஸ் வந்து கேரி அவுட் ஆகும். ஸோ நம்ம எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ சைஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஆப்டான ஒரு சைஸான டிப் டயாமீட்டர் பண்ணுறது மூலயமா வெல்டிங் வந்து நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து வெல்டிங் டைம் சைக்கிள். இதுதான் வந்து நம்ம வெல்டிங் ப்ராசஸ்லேயே வந்து முக்கியமான ஒரு பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெல்டிங் டைம் சைக்கிள் அப்படின்றது வந்து அந்த எலக்ட்ரோடு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வெல்டு பண்ணிவிட்டு அதை லாஸ்ட் வந்து திரும்ப அதே ப்ரொபோஷனுக்கு வந்து போகிற வரைக்கும் உள்ள டைமிங்கை தான் வந்து வெல்டிங் சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கிள் டைம் அப்படின்றது வந்து சைக்கிள் அப்படின்றது வந்து கண்டினியூஸாக நடக்கக்கூடியது. சைக்கிள் டைம் அப்படின்றது வந்து ஒரு சைக்கிளுக்கு அது எந்தெந்த இடத்துல எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதா வந்து அந்த சைக்கிள் டைம். அதாவது ஒரு ப்ராசஸ் ஒரு தடவை கேரி அவுட் ஆகி முடிஞ்சு திரும்ப அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் உள்ள டைம் தான் வந்து சைக்கிள் டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே ஸ்பாட் வெல்டிங்கில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மெயினானது வந்து 4 டைம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா 2 டைம் சேர்த்து மொத்தம் 6 சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஸ்க்வீஸ் டைம், வெல்ட் டைம், ஹோல் டைம், ஆஃப் டைம், இதனால தான் வந்து மெயின். ஸோ இதில் வந்து அப்ஸ்லோப் டைம், டவுன் ஸ்லோப் டைம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இருக்குது. மொத்தமாக வெல்டிங் சைக்கிள் டைம்னாக்கா 6 வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸ்க்வீஸ் டைம் அப்படின்றது வந்து தி எலக்ட்ரோட் அப்ளைட் ப்ரெஷர் டு த ஓவர்லாப்பிங் மெட்டல்ஸ். ஸோ வெல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரோபோவை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னாக்கா அதனுடைய இந்த ரெண்டு எலக்ட்ரோடுமே வந்து அது எவ்வளோ டைமில் நம்ம பட்டன் அழுத்தின உடனே எவ்வளோ டைமில் வந்து அது ரெண்டும் போயிட்டு இந்த மெட்டீரியலை வந்து ஹோல்டு பண்ணுதோ அதுதான் வந்து ஸ்க்வீஸ் டைம். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்லோப் அப்படின்னாக்கா the time in which the electric current reaches its peak value. ஸோ நம்ம இதை வந்து ஹோல்டு பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து எவ்வளோ டைமில் வந்து அதனுடைய ஹை பீக் வேல்யூ ரீச் ஆகுது அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றது தான் வந்து அப்ஸ்லோப்பு. நெக்ஸ்ட் வந்து வெல்டு டைம் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோஸ் பிட்வீன் த எலக்ட்ரோட்ஸ் டியூரிங் திஸ் டைம் ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் அண்ட் ஃபியூஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த மெட்டல். ஸோ நமக்கு இந்த வந்து எலக்ட்ரோட் வந்து மெட்டீரியலை ஹோல்டு பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து கரண்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணதுக்கப்புறமா அது எவ்வளோ டைமில் வந்து அந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவில் பாஸ் ஆகி இதை வந்து மெட்டீரியலை வந்து வெல்டு பண்ண வச்சு எந்த அளவுக்கு அது வந்து வெல்டிங் ப்ராசஸ் கேரி அவுட் ஆகி ஹீட் ஜென்ரேட் ஆகுது அதுதான் வந்து வெல்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. டவுன் ஸ்லோப் அப்படின்றது வந்து த எலக்ட்ரிக்கல் கரண்ட் இஸ் கட் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் பீக் வேல்யூ. ஸோ இந்த வெல்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அது வந்து எவ்வளோ டைமில் கட் ஆஃப் ஆகுது நம்ம கொடுத்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எவ்வளோ டைமில் வந்து அது வந்து கட் ஆஃப் ஆகி திரும்ப அது வந்து ஆஃப் பொசிஷனுக்கு போதோ அந்த டைம் தான் வந்து டவுன் ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம். ஹோல் டைம் அப்படின்றது வந்து த ரெஸ்டிங் பீரியட் வேர் த மோல்டன் மெட்டல் சொலிடிஃபைஸ் எலக்ட்ரோட் ப்ரெஷர் இஸ் ஸ்டில் அப்ளை டியூரிங் த பீரியட் அண்ட் த எலக்ட்ரோட்ஸ் கண்டக்ட் ஹீட் அவே ஃப்ரம் த வெல்டு. ஸோ நமக்கு வெல்டிங் ப்ராசஸ் எல்லாமே கேரி அவுட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த ரெண்டு எலக்ட்ரோடுமே வந்து அந்த மெட்டலை வந்து ஹோல்டு பண்ணியே தான் இருக்கும். ஸோ அது எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணிட்டு இருந்துட்டு அதனுடைய வெல்டாகி உருகி வெல்டானது வந்து எவ்வளோ டைமில் சல்டிஃபை ஆகுது அது எந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு எலக்ட்ரோடு அப்படின்றது தான் வந்து ஹோல்ட் டைம். ஆஃப் டைம் அப்படின்றது வந்து த கரண்ட்ஸ் டிலே ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் டு ஸ்டார்ட் டு த நெக்ஸ்ட் ஒன். ஆஃப் டைம் அப்படின்றது வந்து இது வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா
நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் உள்ள டைம் தான் வந்து ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றோம். ஸோ வெல்டிங் டைம் சைக்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கண்டினியூஸா ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்க, சைக்கிளிக் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குனாக்கா ஒரு சைக்கிள் ப்ராசஸ் மட்டும் எடுத்து அதில் என்னென்ன ப்ராசஸ் கேரி அவுட் ஆகுது, அதுக்கு பர்டிகுலராக எந்தெந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த வெல்டிங் டைம் சைக்கிள். ஸோ நம்ம ஒரு ஸ்பாட் வெல்டிங் கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த எல்லாத்தையுமே பேராமீட்டருமே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் டைம் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த வெல்டிங் சைக்கிள் டைமை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து 1 hour வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எத்தனை பார்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறமா வந்து பர் ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ, பர் டேக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு மெயின் கால்குலேஷனுக்கு பேஸாக இருக்கிறதே வந்து இந்த வெல்டிங் சைக்கிளிக் டைம் தான். ஸோ இதுதான் வந்து வெல்டிங்லேயே ஒன் ஆஃப் த முக்கியமான பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோட். தேர் ஆர் 2 types ஆஃப் நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஸ்பாட் வெல்டிங். என்னன்னு பார்த்தோன்னாக்கா கண்டக்டிவ் எலக்ட்ரோட்ஸ், ரெசிஸ்டிவ் எலக்ட்ரோட்ஸ். கண்டக்டிவ் அப்படின்றது வந்து ஒரு மின்சாரத்தை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அது மேலே வந்து கண்டக்ட் ஆகும். ரெசிஸ்டிவ் அப்படின்றது வந்து அது எந்த அளவுக்கு வந்து எதிர்க்குது அப்படின்றது தான் வந்து ரெசிஸ்டிவ் எலக்ட்ரோட்ஸ். ஸோ யூஸ்டு கண்டக்டிவ் எலக்ட்ரோட் பார்த்தோன்னாக்கா யூஸ்டு டு வெல்ட் ரெசிஸ்டிவ் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நிக்கல், காப்பர் எலக்ட்ரோட்ஸ் ஆர் காப்பர் அலாய் எலக்ட்ரோட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் த கரண்ட் அண்ட் ஹீட் டு ஃப்ளோ இன் டு த ஒர்க் பீஸ். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டக்டிவ் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணணும். ரெசிஸ்டிவ் எலக்ட்ரோட் பார்த்தோன்னாக்கா யூஸ்டு டு கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ் லைக் கோல்ட், மாலிப்டினம் அண்ட் டங்ஸ்டன் எலக்ட்ரோட்ஸ் ஒர்க் த பெஸ்ட் லோ கண்டக்டிவிட்டி அண்ட் ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெசிஸ்டிவ் எலக்ட்ரோட் வந்து யூஸ் ஆகும், யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எந்த மெட்டல் யூஸ் பண்ணுறோமோ அதைய ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து கண்டக்டிவ் யூஸ் பண்ணால் நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குமா, இல்லை ரெசிஸ்டிவ் யூஸ் பண்ணால் நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குமான்றத அந்த மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்து நம்ம எலக்ட்ரோட் சூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இம்ப்ராப்பர் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் காஸ் எலக்ட்ரோட் வியர். ஸோ நம்ம இதை வந்து தெரியாமல் நம்ம மாற்றி மாற்றி ஏதாவது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த எலக்ட்ரோடுக்கும் மெட்டலுக்கும் நடுவில் நமக்கு வந்து ரியாக்ஷன் ஆகி நம்ம எலக்ட்ரோடு வந்து சீக்கிரமாக தேஞ்சி போகிறதுக்கோ இல்லை சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதால எலக்ட்ரோட் சூஸ் பண்ணும்போது அதனுடைய மெட்டீரியல் மெட்டல் ப்ராப்பர்ட்டியும் அதனுடைய எலக்ட்ரோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி எதுக்கு எதை யூஸ் பண்ணால் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பவர் சப்ளை. ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஏசி பவர் அலோஸ் டு அச்சீவ் ஹை கரண்ட் அட் லோ வோல்டேஜ். ஸோ நம்ம வந்து ஏசி பவர் அப்ளை பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஹை கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், வோல்டேஜ் வந்து லோவாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸ்பாட் வெல்டர் வோல்டேஜ் பிட்வீன் 5 to 22 volts. சாரி, ஸ்பாட் வெல்டர் வோல்டேஜ் பிட்வீன் 5 to 22 volts வரைக்கும் நம்ம அதுக்கு வந்து வோல்டேஜ் வந்து சப்ளை பண்ண முடியும். த எலக்ட்ரிக் கரண்ட் பிட்வீன் 1000 to 10,000 amps வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு வந்து சப்ளை பண்ணி ஸ்பாட் வெல்டிங் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஸ்பாட் வெல்டிங் மெஷின் அப்படின்னு எடுத்துனாக்கா இட் இஸ் வாட்டர் கூல்டு, வெரி ஹை ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் ஃபார் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். த எலக்ட்ரோட்ஸ் ஹாவ் பேசேஜஸ் ஃபார் வாட்டர் கூலிங் டு டிக்ரீஸ் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரிவெண்ட் எக்ஸசிவ் வியர். இட் கேன் பி மேனுவலி ஆப்ரேட்டர் ஆர் ஆட்டோமேட்டட் த்ரூ த ஸ்பாட் வெல்டிங் ரோபோட்ஸ். போர்ட்டபிள் ஸ்பாட் வெல்டிங் மெஷின்ஸ் ஆர் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் வெல்டிங் கன். ஸோ ஸ்பாட் வெல்டிங் மெஷின் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாக்கா இது வந்து வாட்டர் கூலிங் பேஸ்டு சிஸ்டமாக இருக்கும். ஏன்னாக்கா நமக்கு அந்த ரெண்டு எலக்ட்ரோடுமே வந்து டச் ஆகி தான் நமக்கு அந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகுது. அப்படின்றப்போ அந்த ஹீட் வந்து எலக்ட்ரோடு மேலே பாஸ் ஆகி எலக்ட்ரோடு வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வாட்டர் கூலிங் சிஸ்டம் அது கூட எப்போவுமே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கூலிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஸ்பாட் வெல்டிங்கில் உருவாகக்கூடிய ஹீட்டை அந்த ஹீட் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா உடனே அதை வந்து கூல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது, ரோபோ மூலயமா யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரியுமே இருக்குது. ஸோ இப்படி நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறது அண்ட் போர்ட்டபிளாகவுமே வந்து நமக்கு வந்து ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து இருக்குது. எலக்ட்ரிக்கல் கன் மூலயமா வெல்டிங் கன்ஸ் மூலயமா நம்ம வந்து அதை போர்ட்டபிள் ஸ்பாட் வெல்டிங்காகவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி அவைலபிலிட்டி இப்போயுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாக்கா ஸ்பாட் வெல்டிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் வெல்டிங் மெத்தட்ஸ். ஈஸி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ் அன்லைக் அதர் மோர் காம்ப்ளெக்ஸ் வெல்டிங் டெக்னிக்ஸ். ஸோ மற்ற வெல்டிங் மாதிரி நமக்கு வந்து பொல்யூஷன் கிடையாது, அதனால நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து நிறைய நேரம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் அண்ட் கிளீனஸ்ட் மெத்தடும் கூட. நம்ம எந்த இடத்துல வெல்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல மட்டும் வெல்ட் பண்ணலாம். ஸோ இதனாலே நமக்கு வந்து மேலே வந்து அதனுடைய ஸ்லாகு
அப்புறம் மேலே வரக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து குறையும், நமக்கு ப்ராசஸும் வந்து எஃபிஷியண்டாக இருக்கும். தேர் இஸ் நோ ஓப்பன் ஃப்ளேம் ப்ரெசன்ட் கான்ட்ரரி டு சம் காமன்லி நோன் ப்ராசஸ். மற்ற வெல்டிங்கில் இருக்கிற மாதிரி இதில் வந்து புகை வராது, ஷீல்டு யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. மற்ற ப்ராசஸை விட இது ஆல்மோஸ்ட் வந்து ஈஸி தான் ப்ராசஸ். த ப்ராசஸ் கேன் பி ஈஸிலி ஆட்டோமேட்டட் த்ரூ த யூஸ் ஆஃப் வெல்டிங் ரோபோட்ஸ். மல்டிபிள் மெட்டல் ஷீட்ஸ் கேன் பி ஜாயின்ட் அட் எ சேம் டைம். நோ ஃபில்லர் மெட்டீரியல் இஸ் கன்சியூம்ட் அன்லைக் சம் அதர் மெத்தட்ஸ். காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் எக்கனாமிக்கல் ஆஸ் இட் டஸ் நாட் யூஸ் இன் இன்னர் கேசஸ் ஃபில்லர் மெட்டீரியல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரோபோட்டை யூஸ் பண்ணிட்டுமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் வெல்டிங்கை நம்ம வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் மெட்டல் ஷீட்ஸை வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மெட்டீரியலில் வர்ற மாதிரி இதில் வந்து ஃபில்லர் மெட்டீரியல், மற்ற மெத்தடில் வர மாதிரி நம்ம இதில் ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் அண்ட் எக்கனாமிக்கல் மெத்தடும் கூட. ஸோ இதில் வந்து மற்றதில் யூஸ் பண்ணுற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா கேஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது, அதனால் வரக்கூடிய ஸ்மோக்கு, அதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் வந்து இதில் வந்து கிடையாது. ஸோ இதனால தான் வந்து ஸ்பாட் வெல்டிங் அப்படின்றது வந்து ஆட்டோமொபைல் பாடி ஷாப்பில் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறோம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, அலைன்மெண்ட் ஆஃப் த வெல்ட் பீஸ் இஸ் கிரிட்டிக்கல். ஸ்பாட் வெல்டிங் டிஃபார்ம் பார்ட்ஸ் ஆஃப் த பேஸ் மெட்டல்ஸ். வெல்டிங் திக் ஷீட் ஆஃப் மெட்டல் ஆர் இம்பாசிபிள். ஸோ நம்ம ஒர்க் பீஸை வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வேணுமோ ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸை அலைன் பண்ணி தான் வந்து வெல்ட் பண்ண முடியும். அப்படி வெல்ட் பண்ணும்போது இர்ரெகுலர் ப்ரொஃபைல், இர்ரெகுலர் ஷேப்ஸாக இருந்ததுனாக்கா அதுக்கு வந்து நம்ம வந்து ஜிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஜிக்ஸ் ரெடி பண்ணுறது மூலயமா தான் அது அதுக்கான ப்ராப்பரான பொசிஷனில் வச்சு அந்த ஜிக்ஸ் மூலயமா தான் நம்ம அதை ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்பாட் வெல்டிங் டிஃபார்ம்ஸ் ஆஃப் த பேஸ் மெட்டல். ஸோ இது வெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய லோட் பண்ணக்கூடிய அந்த பேரண்ட் மெட்டீரியல் ரெண்டுத்தையுமே டேமேஜ் பண்ணி உருக்கி அது மூலயமா தான் இது வந்து வெல்டு பண்ணும். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிற ஷீட் மெட்டலை வந்து நம்மளால் வந்து வெல்டு பண்ண முடியாது. ஜாயின்ஸ் கிரியேட்டட் மைட் நாட் பி அஸ் ஸ்ட்ராங் அஸ் வித் சம் அதர் வெல்டிங் மெத்தட் அஸ் இட்ஸ் ஒன்லி கிரியேட்ஸ் லோக்கலைஸ்டு ஜாயின்ஸ். ஸோ இது நம்ம மற்ற மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை விட இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்அடிக்குவேட் ஸ்க்வீஸ் ப்ரெஷர் வில் ரிசல்ட்ஸ் இன் எ லோ குவாலிட்டி வெல்ட். ஷட்டிங் மே ரிசல்ட்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் ஜாயின்ஸ் ஃப்ரம் அதர் ஏரியா இன் த மெட்டல் ஷீட்ஸ். த எலக்ட்ரோட் ஸ்ட்ரிப்ஸ் மே கிராக் பிகாஸ் த தெர்மல் சைக்கிளிங். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ப்ரெஷர் வந்து இதில் கம்மியாயிச்சுனாக்கா நமக்கு வெல்டிங் வந்து குவாலிட்டியாக இருக்காது. எலக்ட்ரோட் ட்ரிப்புமே வந்து ஈஸியாக வந்து கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படிங்கிறதால நமக்கு அந்த இடத்துல ஹை ஹீட் ஜென்ரேட் ஆகிறதால, ஹீட் அதிகமாக இருக்கிறதால எலக்ட்ரோட் ட்ரிப்புமே வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பேட்டர் கேன் அக்வர்ட் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் புவர் ஹேண்டிலிங் ஆஃப் த எக்யூப்மெண்ட் பேராமீட்டர். ஸோ நம்ம எக்யூப்மெண்ட்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஹேண்டில் பண்ணல அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஸ்பேட்டர், அதாவது அதுலேருந்து வந்து இப்போ வந்து ஒரு இது தெரிக்கிற மாதிரி, நமக்கு வந்து அந்த நெருப்பு வந்து தெரிக்கிற மாதிரியான ஸ்பேட்டர்ஸ் வந்து மேலே கிரியேட் ஆகும். அப்படி அது வந்து இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஸ்பேட்டர் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்பாட் வெல்டிங் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.